அப்புறம் என்லைட்டன்மெண்ட் வந்து 2006, கிட்டத்தட்ட 10 வருஷம். 10 வருஷம் என்ன பண்ணனே தெரில. பரவச நிலை நோக்கியும் போக முடியல, பரவச நிலை இல்லாமல் இருக்கவும் முடியல. ஆன்மீகம்னா என்ன பண்ணணே தெரில. நம்ம மனசில் வேதனை இருந்தாலும் சரி, வேதனை இல்லாமல் போனாலும் சரி, நம்ம எப்படி இருந்தாலும் சரி, நமக்கு எதுவுமே வேண்டாம். ஏன்னா அது வரைக்கும் என்னன்னு சொன்னால், ஒரு மனசை நல்லா வச்சுக்கிடணுங்கிற ஒரு போராட்டத்துக்கு தான் ஆன்மீக முயற்சி எல்லாமே அப்படி தான், மனசை நல்லா வச்சுக்கிடணும். அப்போ அந்த மனசு வந்து, அது வரைக்கும் மனசை நான் இயக்கிட்டு இருந்தேன், அன்னைக்கு எல்லாத்தையும் கீழே போட்ட நிலையில் அந்த மனசு அதுவாக இயங்கிறது கண்டுபிடிச்சேன். ஒரு 2.5 வயசு குழந்தை கன்னத்தில் பிண்டு கன்னத்தில் கையை வச்சுக்கிட்டு எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி ஒரு வாசகம் கீழே போட்டிருந்தாங்க. அது என்னக்காக அந்த விளம்பரம் போட்டானே மறந்து போச்சு, அந்த விளம்பரம் நினைவு இருக்குது. ஏன்னா எல்லாருக்குமே 2.5 வயசு குழந்தைக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி எட்டி பார்க்குற மாதிரி ஒரு இது. ஆனால் அந்த முடிவுக்கு வந்து எடுத்த எடுப்பில் வர முடியல. அது எல்லா முயற்சிகளையும் பண்ணி கைவிட்ட நிலையில் அது அந்த முடிவுக்கு தான் நம்ம வந்துடும். இப்போ நம்ம தரையிறங்கியாச்சு. இப்போ நமக்கு ஒரு சின்ன குண்டூசி கூட நம்மளை பயமுறுத்துது. ஈட்டி வாள், ஈட்டிக்க வாள் எதுவுமே நம்மளை ஒன்றும் பண்ணாத நிலையில் ஒரு குண்டூசி கண்டு பயப்பட வேண்டிய நிலைமைக்கு வந்துடுது. அப்போ என்னடா, நம்ம இந்த நிலையிலையும் இருக்க முடியல, இதுலேயும் இருக்க முடியல, என்ன தான் பண்ணுறதுங்கிற மாதிரி ஒரு குழப்பம். இந்த குழப்பம் என்னன்னு சொன்னால், ஒரு நாள் ரெண்டு நாளில் இப்போ இதெல்லாம் என்னன்னு சொல்லி சொன்னால், 95 அந்த பரவசங்கள் ஏற்பட்டது 1995. அப்புறம் 96 கம்ப்ளீட்டாக அதை விடுறோம். 96 விட்டு தூக்கி போட்டதுக்கு பிறகு, அப்புறம் என்லைட்டன்மெண்ட் வந்து 2006, கிட்டத்தட்ட 10 வருஷம். 10 வருஷம் என்ன பண்ணனே தெரில. பரவச நிலை நோக்கியும் போக முடியல, பரவச நிலை இல்லாமல் இருக்கவும் முடியல. ஆன்மீகம்னா என்ன பண்ணணுன்னே தெரில. யாராவது ஒரு உதவிக்கு கூப்பிட்டு யாரையாவது பார்த்தனாலுமே எல்லாருமே பரவச நிலைக்கு தான் வழிகாட்டுறாங்களோ ஒழிய, ஞானம்னா என்னன்னு யாருக்குமே சொல்ல தெரில. நம்ம அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணணும்னே தெரில. இப்போ இதே மாதிரி தான் இப்போ பிறகு தான் நான் கேள்விப்பட்டேன், சென்னையில் ஒருத்தர் இதே மாதிரி தான் இந்த பரவச நிலையில் இருந்திருக்கிறாரு. அவருக்கு ஒரு அவருக்கு மேலே என்ன ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்னென்னு சொன்னால், அவரால் ஃபங்க்ஷன் பண்ண முடியலை, உடம்பெல்லாம் பாயில்ஸாக ஏற்பட்டு அப்படியே இறந்தே போயிட்டார். ஆனால் இறக்கும் வரைக்கும் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவர் ஆனந்தமாக தான் இருக்கிறார். அவர் ஆனந்தமாக இருக்கார், இல்லைனாலும் சர்வே ஆக முடியல. அப்போ உண்மையில் என்னென்னு சொல்லி சொன்னால், அந்த பரவசனையும் தூக்கி போட்டாச்சு. இப்போ நடைமுறை இதுகளையும் பண்ண முடியல, ஒரு சின்ன பிரச்சனை வந்து நம்மளை இதாகுது. அப்போ தான் 2006 தான் என்னென்னா, எங்கள் ஃபேமிலியில் ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சாதாரண கிட்டத்தட்ட குண்டு குண்டூசி மாதிரி ஒரு பிரச்சனை தான். இப்போ பெரிய பிரச்சனையே கிடையாது. அப்போ அந்த இதை கேள்வி இது பண்ண உடனே நமக்கு ஒரு மனசில் ஒரே வேதனை. இந்த வேதனை இப்படி வேதனை ஏற்படுது, நம்ம என்ன பண்ணனே தெரியலையே என்கிற ஒரு தன்மையில் தான் என்னென்னா, நம்ம மனசில் வேதனை இருந்தாலும் சரி, வேதனை இல்லாமல் போனாலும் சரி, நம்ம எப்படி இருந்தாலும் சரி, நமக்கு எதுவுமே வேண்டாம். ஏன்னா அது வரைக்கும் என்னென்னு சொன்னால், ஒரு மனசை நல்லா வச்சுக்கிடணுங்கிற ஒரு போராட்டத்துக்கு தான் ஆன்மீக முயற்சி எல்லாமே அப்படி தான், மனசை நல்லா வச்சுக்கிடணும், ஒரு ஆனந்த அனுபவத்தோடு இருக்கணும், பிரச்சனையே நம்மளை அணுகக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு முயற்சியில் தான் எல்லா முயற்சியும் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ என்னென்னு சொன்னால், உண்மையில் அங்கே போகவும் முடியலை, இங்கேயும் நமக்கு வழி தெரில. அதனால் என்னென்னு சொன்னால், எது வேணாலும் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், எது வேணாலும் ஒன்றும் வேண்டான்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி கீழே போட்டோம். இப்போ நமக்கு எந்த முயற்சியுமே அங்கே இல்லைன்னா என்ன ஆகும்? ஏன்னா நாம் முயற்சி பண்ணுற வரைக்கும் நாமளாக எதையாவது இயக்குவோம், நாம் இதை செய்யணும் அதை செய்யணுங்கிற இயக்கத்தை இயக்குவோம். இப்போ நமக்கு எந்த முயற்சியும் வேண்டாம், எல்லாம் வேண்டான்னு முடித்தாச்சு. நாம் முடித்ததுனால நம்முடைய இயக்கம் என்ன போயிடுமா? அது இயங்கும், அது அதுவாக இயங்கும். அப்போ அந்த மனசு வந்து, அது வரைக்கும் மனசை நான் இயக்கிட்டு இருந்தேன், அன்னைக்கு எல்லாத்தையும் கீழே போட்ட நிலையில் அந்த மனசு அதுவாக இயங்கிறது கண்டுபிடிச்சேன். அப்போ அதுவாக இயங்குகிற மனசில் வந்து அங்கே எதுவுமே தங்குற மாதிரி தெரில, அது ஒரு வித்தியாசமான ஒரு இதாக தருது. இது நானாக ஒன்றும் முயற்சி பண்ணி கொண்டுடல, அது அதுவாக நடக்குது. நான் எல்லாத்தையும் தூக்கி கீழே போட்ட நிலையில் அதுவாக அந்த இயக்கம் அதுவாக நடக்குது.
ஏதோ வித்தியாசமாக தெரியுதுங்கிறது எனக்கு புரியுது. சரி என்ன தான் நடக்குது பார்ப்போம்னு சொல்லி ஒரு 6 மாதம் நான் அதை இதேமே என்ன தான் நடந்திருக்குங்கிறத விளங்கிக்கிட்டு கூட முயற்சி பண்ணலை. ஒரு 6 மாதம் அப்படியே வெயிட்டிங்கில் போட்டேன். ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம்தான் சரி என்ன தான் மாற்றம் ஏற்பட்டிருக்கு என்ன நடந்ததுங்கிறது அதுக்கப்புறம் தான் இது பண்ணி அப்புறம் அதை நான் வந்து அதை அறிவுபூர்வமாக அதை புரிஞ்சுக்கிட்டு இருக்க முயற்சி பண்ணேன். இப்போ உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னால் ஞானம் லிபரேஷன் சொல்லி ரெண்டு நம்ம சாஸ்திரங்கள் வந்து ரெண்டாக சொல்லுது. உண்மையில் என்னன்னு சொன்னால் லிபரேஷன் தான் உயர்ந்தது. ஞானங்கிறது கூட அது ஒரு ஸ்டேட் இல்லைன்னு கூட சொல்லிடலாம், அப்படி ஒரு ஸ்டேட்டே கிடையாதுன்னு கூட சொல்லிடலாம். லிபரேஷன் முக்தி மோட்சம் விடுதலைங்கிறது வந்து அது உண்மையான நிலை. இது எல்லாமே மனம் சார்ந்தது தான். இப்போ இதில் வந்து இதில் வந்து ஆன்மானிட்டு ஒன்று போட்டு அதையும் போட்டு தேவையில்லாமல் குழப்பிச்சிட்டாங்க. எல்லாமே மனம் சம்மந்தப்பட்டது. இந்த மனசுக்கு வந்து விடுதலையில் இயங்குறது தான் மனதினுடைய இயற்கையான நிலையை வந்து விடுதலையோடு இயங்குறது தான். இப்போ நமக்கு சின்ன குழந்தை இருக்குது, ஒரு 2.5 வயசு குழந்தை. முன்னால் ஒரு காலத்தில் அப்படியே ஒரு பேப்பரில் ஒரு விளம்பரம் போட்டிருந்தாங்க. ஒரு 2.5 வயசு குழந்தை கர்ணத்தில் கையை வச்சுக்கிட்டு எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி ஒரு வாசகம் கீழே போட்டிருந்தாங்க. அது என்னக்காக அந்த விளம்பரம் போட்டானே மறந்து போச்சு, அந்த விளம்பரம் நினைவு இருக்குது. ஏன்னா எல்லாருக்குமே 2.5 வயசு குழந்தைக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி எட்டி பார்க்குற மாதிரி ஒரு இது. உண்மையில் எந்த பிரச்சனை இருக்க முடியாது. அது வந்து அதுதான் இன்னோசன்ட் ஸ்டேட்டுங்கிறது. அதுதான் அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டு வேறு, லிபரேஷன் வேறு கிடையாது. இன்னோசன்ட் ஸ்டேட்டு தான் லிபரேஷன். அது நம்முடைய இயற்கையான நிலையே அதுதான். அப்போ மனசு வந்து இன்னோசண்ட்டாக இயங்குறது தான் நம்முடைய இயற்கையான நிலை. அது சுதந்திரமாக இயங்குறது தான் இயற்கையான நிலை. இப்போ நாம் என்ன பண்ணுறோன்னு சொன்னால் அந்த இயற்கையான நிலையில் நம்ம டிசைன் பண்ணுறோம். நல்ல அனுபவங்கள் வந்தனா அதை இருந்துக்கிடணும், மோசமான அனுபவங்கள் வந்தால் நம்மளோட்டு போயிடணும்னு சொல்லி நம்ம உள்ளே பூந்து இதே ஒன்று வேலைகளை பண்ணிடுறோம். அப்படி பண்ணுறதுனால தான் என்னென்னா தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்பட்டுருது. இப்போ அப்படி நம்ம உள்ளே போந்து ஒன்றுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு பேர் தான் ஞானம். உங்களுக்கு ஒரு வேலையுமே இல்லை, நீங்கள் சும்மா இருந்தால் போதும், எல்லாமே சரியாக தான் இருக்குங்கிற மாதிரி நம்ம ஒரு முடிவுக்கு வரணும். ஆனால் அந்த முடிவுக்கு வந்து எடுத்துல வர முடியல. அது எல்லா முயற்சிகளையும் பண்ணி கைவிட்ட நிலையில் அது அந்த முடிவுக்கு தான் நம்ம வந்துடும். நீங்கள் புத்தருடைய லைஃப்பை கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரை வந்து அவருடைய ஜாதகத்தில் அவர் வந்து என்ன சொன்னால் பிற்காலத்தில் ஒரு சாமியாராக போயிடுவாருன்னு சொல்லி இந்த ஜாதகத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அவங்க வீட்டுக்காரங்க வீட்டில் உள்ளவங்களாம் அவர் அரசகுமாரன், பின்னால் அவரே தான் அரசாங்கத்தை நடத்தணும். இப்போ சாமியாராக போயிடுவாருங்கன்னா அவங்களுக்கு தாய் தோப்பெல்லாம் பயந்துட்டாங்க. அப்போ அவரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வளர்க்குறாங்க. அவருக்கு எந்தமான மோசமான அம்சங்களையும் அவர் கண்ணில் போடக்கூடாதுன்னு சொல்லி ப்ரொடெக்ட் பண்ணி வளர்க்குறாங்க. அப்புறம் ஒரு கட்டத்தில் அவரும் அதே மாதிரி எல்லாம் இது பண்ணி வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாரு. அவரும் இந்த மாதிரி ஆன்மீக முயற்சிகளில் ஈடுபடுறாரு. அவரும் ஞானத்தை தேடி தான் அலைகிறாரு. அவருக்கு 2 குருநாதர்கள் இருந்து வழி நடத்துகிறாங்க. நல்லாமோ பயிற்சிகள் பண்ணுறாங்க, முயற்சி பண்ணுறாங்க, எல்லா அனுபவங்கள்லாம் கிடைக்குது. கடுமையான விரதங்கள்லாம் மேற்கொள்கிறாரு. ஒரு நாளுக்கு 1 எள்ளு 1 அரிசி இதுதான் அவருடைய 1 நாள் உணவே. இப்படியெல்லாம் அந்த மாதிரி கடும் விரதம்லாம் பண்ணுறாரு. எப்போ என்ன பண்ணாலும் என்னென்னு சொன்னால் எது எந்த பயிற்சி பண்ணாலும் அனுபவங்கள் கிடைக்கும். ஆனால் அந்த அனுபவங்கள் வந்து என்னென்னு சொன்னால் ஏதாவது ஒன்று நீடித்தாலும் பிரச்சனை, போனாலும் பிரச்சனை அவ்வளோவும். போனால் போயிட்டு தான் வந்துட்டுதுன்னா அது வேறு சில பிரச்சனையை க்ரியேட் பண்ணிடும். இப்போ அவரும் அதே மாதிரி தான் கடைசியில் ஒரு கட்டத்தில் என்ன ஆயிருந்துன்னு சொல்லி சொன்னால் இதே மாதிரி தான் ஒன்றும் வேண்டாங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறது. என்ன எல்லாத்தையும் பண்ணி பார்த்துட்டார். பண்ணி பார்த்துட்டு ஒன்றும் வேண்டான்னு சொல்கிற நிலையில் போய் ஒரு மரத்தடியில் உட்காந்துருக்கிறாரு. எதையுமே என்ன பண்ணணும்னு தெரில. எல்லாமே அரைச்சமாகவே அரைச்சமாக தான் இருக்குது. ஒன்றும் புதுசாக ஒன்றுமே இல்லைங்கும் போது எல்லாத்தையும் தூக்கி போட்டார். போட்டுட்டு ஒரு மரத்தடியில் போய் உட்கார்றார். அதனால இதே மாதிரி தான் அவருக்கு அவருடைய மனசு அதுவாக இயங்கிறத கண்டுபிடிக்கிறது.
அப்புறம் ஆசையை துன்பத்துக்கு காரணம் கண்டுபிடிச்சிட்டேங்கிற மாதிரி ஏதோ ஸ்டேட்மெண்ட் கொடுத்து நிர்வாண நிலை நீட்டு ஒன்று இருக்குன்னுற மாதிரி அவருடைய ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார். Thank you.